இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பாக்யலட்சுமி சீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேத்துக்குமே பணத்தால் ஒரு மிகப்பெரிய கஷ்டம் வந்துருச்சு இது வந்து நம்மளே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா வந்து கோபிக்கு பண கஷ்டம் வந்துருச்சு ஆனால் இவங்க கையில் காசு வந்தாருன்னா இவங்க காசு அவர் கேட்பார் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்லாம் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தா இவங்களுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய அடி மாதிரி வந்து இந்த பேங்க் ஃப்ராடில் வந்து மாட்டி இவங்களும் ஏமாத்திட்டாங்க பாக்கியா சம்பளத்தை கொடுக்கறத பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருக்கார் கோபி ஏற்கனவே நீங்கள் வேணால் முடிஞ்சா போங்க எனக்கு காசு வேணும் அப்படின்லாம் அவர் தும்பராக பேசுறதுக்கு தேர் இஸ் அ சான்ஸ் ஒரு வேலை வந்து போலீஸ் போலீஸ் வந்து இவங்க வீட்டுக்கு வரதுக்கோ இல்லை போலீஸ் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே உண்டு ஏன்னா வந்து இவங்க ஒரு போராட்டம் உள்ள இருக்கவங்க வந்து காசு கொடுக்காமல் இருக்காரு சம்பளம் கொடுக்காமல் ஏமாத்துறாரு சம்பளம் பாக்கி வைக்கிறாருன்னு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு இன்னமும் டார்ச்சராக இருக்கும் அந்த கோவத்தெல்லாம் அவர் வீட்டில் தான் காமிப்பார் அந்த கோபத்தை சமாளித்து அங்கே இருக்க ஆஃபீஸில் இருக்க பிரச்சனையை சமாளித்து வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்லேயும் வீட்டு வாசலில் அந்த லேடிஸ் எல்லாம் சேர்ந்து காசை எங்கே தரல பாக்கியா என்ன எங்களை ஏமாத்த பார்க்குறியா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இவர் சமகாண்டாயிடுவார் பாக்கியா எப்பயும் போல எதுத்தெல்லாம் பேச மாட்டாங்க இப்படி நடந்துருச்சு அதனால் இல்லை வேற அவங்களுக்கு தப்பு இல்லைனாலே அவங்க காலில் விழுந்து கிடப்பாங்க இல்லை அவங்க மேலே தப்புன்னு அவங்களுக்கு தெரியும் யார்ட்டே ஏமாந்துட்டோம் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் எழில் வந்து இதை எப்படியாச்சும் காசை எப்படி வாங்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே கோபி அப்புறம் எல்லாம் திட்டுறதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க ஆனால் கோபி இந்த விழுந்தாலும் மீசில் மண் ஓட்டாத மாதிரி அவருக்கு ஆஃபீஸ் பிரச்சனையும் சொல்ல மாட்டாரு இந்த பிரச்சனையை மட்டும் பெருசாக எடுத்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்க போறாங்க இதுக்கப்புறம் நீ சமைக்கவே போகக்கூடாது வரைக்கும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுலேருந்து தப்பிச்சு எப்படி பாக்கியாக வருவாங்கன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள் நிறைய அப்டேட்ஸ் கிடம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க